உலகமே சரித்திர சரித்திர படைக்கவா எடப்பாடியா அழைக்கிறா சாதனை சரித்திரம் நிகழ்த்தவா தமிழகமே தமிழகமே சரித்திர சரித்திரம் படைக்கவா எடப்பாடியா அழைக்கிறா சாதனை சரித்திரம் நிகழ்த்தவா. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதிமுகவின் மாநாட்டு பந்தலில் நம்முடைய அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு இன்பதுரை அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு இன்பதுரை சார். எப்படி இருக்கிறது இந்த மாநாட்டின் விழாக்கோளம்? அதே போல இந்த மாநாடு எதை நோக்கி, என்ன திட்டத்தோடு, என்ன நோக்கத்தோடு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறீர்கள், என்ன இலக்கு? அதாவது, இருளாட்சி நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பிடியில் இருந்து தமிழக மக்களை விடுவிக்க வல்ல இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த மாநாடு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல், இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடந்தது. வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு ஆகஸ்ட் புரட்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறதுக்காக நான் 2வது ஆகஸ்ட் புரட்சியாக இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் நடக்கும்போதே 3 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. உங்களது மாநாடு, அதே போல் திமுக உண்ணாவிரத போராட்டம், நீட் விளக்கை கோரி, அதே போல் நீட்டுக்கு எதிராக, அதே போல் ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம். எப்படி பார்க்குறீங்க ஒரே நாளில் இப்படி ஒரு அரசியல் வானவில் வேறு வேறு கட்சிகள் இப்படியெல்லாம் நடத்துகிறத? முதல்ல ஓபிஎஸ் பற்றிய விஷயத்தை சொல்கிறேன். அது ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாநாடு வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அந்த கவனம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுகிறது. ஆனால் அதில் சட்ட சிக்கல் இருக்குது. எப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதனுடைய அமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்திய நாட்டு சட்டங்களை மதித்து நடப்பேன் தான் அவர் உறுதிமொழி எடுத்திருக்கார். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறார். அவர் இதை மாதிரி ஒரு மத்திய அரசையோ அல்லது கவர்னரையோ எடுத்து உண்ணாவிரதா இருந்தால் அது வந்து பிரீச் ஆஃப் ஓத் அப்படின்னு ஒரு பிரிவின் கீழே வந்துடும். அதனால் அவர் பதவி இழக்கிற வாய்ப்பு இருக்குது. சட்டப்படியே அப்படி ஒரு உண்ணாவிரதத்தில் ஒரு அமைச்சர் உட்காரக்கூடாதா சார்? எம்எல்ஏ உட்காரக்கூடாது. அதுக்கு முன்னு உதாரணம், 2007 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் முன்னால் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். இதை உச்சநீதிமன்றத்தில் அதிமுக எடுத்து வைத்ததும் உண்ணாவிரத பந்தலிலிருந்து பாதியில் கிளம்பி போனவர் கருணாநிதி. இது வரலாற்றை படித்தவங்களுக்கு தெரியும், வரலாற்றை நினைவு வைத்திருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாவம் சின்ன பிள்ளை, அவருக்கு முறைப்படி அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை என்பது தெரியும். நாளைக்கு வேறு சில மூத்த அமைச்சர்கள் கூட இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க போகிறாங்கன்னு தகவல் வருது. அப்படி இருந்தால் அது சட்டப்படி பிரீச் ஆஃப் ஓத் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எதை எதிர்த்து இருக்கிறாங்க, ஒரு சட்டத்தால் நிலைநிறுத்தப்பட்ட நீட்டு நல்லதா கெட்டதா, அது வேணுமா வேண்டாமா, அதிமுக எதிர்க்கிறாங்கிற வேற விஷயம். நீட்டை அதிமுக எதிர்க்கிறது, ஆனால் எதிர்க்கிறது என்பதை சட்ட ரீதியாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போடலாம், ஆனால் நடு ரோட்டில் பப்ளிக் இடைஞ்சல் வர்ற மாதிரி, பொதுமக்கள் பொது அமைதிக்கு பங்கம் வர்ற மாதிரி உண்ணாவிரதம் இருந்தால் அது சட்டப்படி தப்பு. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கருணாநிதி 2007 உண்ணாவிரதத்தில் பாதி எழுந்து போன சொன்னேன். இன்னொரு விஷயம் இருக்குது இதில் என்னென்னா, நீட் வந்து சட்டப்படியானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ அந்த சட்டத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தால் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்ததாக ஆகுது. அப்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். நீங்கள் உட்கார சொல்லுங்கள், அப்புறம் பாருங்கள் சட்டத்தை. இல்லைங்க, காவிரி மேலாண்மை வாரிய போராட்டத்தில் உங்கள் தலைமையிலான அரசு போய் நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் இபிஎஸ் பங்கேற்றாருல, நான் கூட அந்த களத்தில் இருந்தேன், எனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சப்ஜெக்ட் தவறாக இருந்தால் மாற்றுங்க. அதாவது, எனக்கு தெரிந்த சட்டப்படி, அதாவது முறைப்படி பதவியேற்றுக்கொண்ட யாரும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. சட்டம், நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில், நானே பார்த்துருக்கேனே. அதை சேலஞ்ச் பண்ணால் அது தவறு. அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணால் அது தவறு. உண்ணாவிரத போராட்டமே அப்போ அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் உட்காரக்கூடாது? இருக்க முடியாது. அதாவது, பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டு அரசியலமைப்பு சட்ட பதவியை வகிக்கிறவர்கள் எவரும் அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க முடியாது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. இங்கே சில அமைப்புகள்லாம் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதும், அதே போல் அவங்க ஒரு போராட்டம் நடத்தலாம்
நீதிமன்றத்துக்கு போனாங்களே அதையெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது நீதிபதி சொன்னார், நாலு மாதமா ஏற்பாடுகள் நடக்குது, அப்பெல்லாம் நீங்க வரல. ஏன்மணியாப்ப ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவருடைய ஆக்டை காமிக்கிறாங்க. 20 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த நடவடிக்கை இருக்க முடியாதுன்னா 20 கிலோமீட்டர் சுற்றளவில் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிச்சிடலாமான்னு நீதிபதி கேட்டார். இது விளம்பரத்துக்காக போடப்படுற வழக்குன்னு சொன்னார். போலீஸ் அனுமதி கொடுத்த பின்பு அதில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனவே இது வந்து உண்மையிலேயே ஒரு திருவிழா நடக்க போகுது, அந்த திருவிழா நடந்துடக்கூடாது, அதிமுக அப்படின்னு ஒரு இயக்கம் வலுப்பெற்றக்கூடாது, அது மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற கிருமிகள் செய்கிற வேலை தான். இல்லை, நிறைய சமூக அமைப்புகள் தான், முக்குளத்து அமைப்புகள் தான் இதற்கு எதிராக போராட்டம் நடத்தினதான் பார்க்க முடிஞ்சது. அதே போல் ப்ரெஸ் மீட் கொடுத்ததை பார்க்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மாநாட்டுக்கும் யூபிஎஸ்க்கும் எதிராக இருக்கிறது. அது நீங்கள் சமூகம்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா இந்த மாநாட்டு பந்தலை இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறது யார்? அதே சமூகத்தை சேர்ந்த உதயகுமாரும் செல்லூர் ராஜும் ராஜன் செல்லப்பா, அவங்க அந்த சமூகம் இல்லையா? அதனால் சமூக ரீதியாக அதை பார்க்காதீங்க. அவங்க தன்னுடைய இந்த இதற்கு பின்னால் இருக்கிற சக்திகள் சமூகம் என்ற முகமுடியை அணிந்து கொண்டு வருகிறதுதான் சொல்வேன் ஒழிய அந்த சமூகம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கு. யாருடைய தூண்டுதல் பேரில் இதையெல்லாம் அவங்க போய் வழக்கா போடுறாங்க? திமுக தான், திமுக உடைய பி டீம் தானே. இப்போ இதுக்கு எதிராக வர்றவங்கெல்லாம் திமுக தான், எங்களுடைய எதிரியே திமுக. எனவே திமுக வந்து அதிமுக வந்துடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா இருக்கு. அதனுடைய விளைவு தான் வழக்குகள், உண்ணாவிரதம், மற்ற நாடகங்கள். என்ன திட்டத்தின் அடிப்படையில் இவ்வளோ பெரிய எழுச்சி மாநாடு நடத்துறீங்க? இந்த மாநாட்டினால் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன? பலன்கள் எண்ணிலடங்காக பலன்கள் இருக்கின்றன. அதாவது இது வந்து மூன்றாவது அத்தியாயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை ஏற்று அவருடைய தலைமை தான் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான ஆகச்சிறந்த அச்சாரமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கே இங்கே குவிஞ்சிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த காலத்தில் லட்சங்களில் இருந்தது. அம்மா அவர்கள் வந்த பின்னாடி 1.5 கோடி தொண்டர்களாகியது. அண்ணன் அவர்கள் வந்த பின்னாடி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. அந்த வீர வரலாற்றை பறைசாற்றும் வகையில் இந்த எழுச்சி மாநாடு இன்றைக்கு இங்கே மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு இன்றைக்கே மாநாடு போல தான் 2 நாளைக்கு முன்னாடி எல்லோரும் குவிஞ்சிருக்காங்க. இதில் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள்ன்றதை தாண்டி இங்கே சுற்றி இருக்கக்கூடிய 10-20 மாவட்டங்கள்லேருந்து எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய பொருட்காட்சி போலவும் கண்காட்சி போலவும் இங்கே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்சியின் சாதனை கண்காட்சியெல்லாம் வந்து எல்லாருமே குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு போகிறது தான் மிகச்சிறப்பான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். மேடம், இந்த மாநாடை பொறுத்தவரையில் நடக்கக்கூடிய அதே நாள் 3 நிகழ்வுகள் நடக்குது. ஓபிஎஸ் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துகிறாரு, திமுக நீட்டுக்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது காழ்ப்புணர்ச்சின்னு உங்கள் தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் ஒரே நாளில் அவங்கவுங்க ப்ராசஸை பார்க்குறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கன்னு பார்க்க முடியாதா? குறிப்பாக இந்த மாநாடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க, இது ஆட்சி மாற்றத்திற்கான மாநாடு அப்படிங்கிறத வந்து நாங்கள் பத்திரிகைகள் மூலமாகவோ எங்களுடைய பேட்டிகள் மூலமாகவோ விவாதங்கள் மூலமாகவோ சொல்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி குடும்பம் குடும்பமாக எல்லோரும் வந்து பார்க்குறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது ஆட்சி மாற்றத்திற்கான அச்சாரமான மாநாடுன்றதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே இல்லை. அது நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லைன்றது ஒன்று. நீங்கள் அந்த தேதியில் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி சொல்லும் போதே தெரியுது, வேறு தேதியே இல்லையா, வேறு நாளே இல்லையா? ஸோ இந்த காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்பாக இருந்தே நான் சொன்ன அந்த எழுச்சி என்பது எங்களுடைய நிர்வாகி கட்சிக்காரர்களை தாண்டி பொதுமக்களிடமே எழுந்திருக்கிறது. மீடியா அட்டென்ஷன் மொத்தம் இங்கே தான் இருக்குது அப்படின்றது அந்த நாளில் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான, இது வரைக்கும் வந்து இந்த கட்சிகள் வரலாற்றில் தமிழ்நாட்டிலேயே சரி ஆல் ஓவர் இந்தியா நான் தாராளமாக அதையே சொல்ல முடியும். அந்த வகையில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி மாநாடு நடந்ததில்லை, இனியும் நடக்கப் போவதில்லை. அந்த சாதனையையும் முறியடிக்கப் போவது அதிமுக தான் எதிர்காலத்தில்ன்ற வகையில் இங்கே மாநாடு நடக்குது. ஸோ அன்றைக்கி வந்து இது மிகப்பெரிய இதாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் அந்த சண்டே வந்து அது ரொம்ப ரீச் ஆகிடக்கூடாதோ அப்படின்ற ஒரு அப்பாசில அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க எடுத்த காரணம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அவங்க ஆசை நிறைவேறது நிறைவேறலைன்றது தாண்டி வெக்கம் மானும் சூடு சொரணை ஏதாவது இந்த திமுக இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். அவங்க தீய சக்தி தான் எப்போதுமே அப்படின்றத அன்றைக்கி வந்து நீட் உண்ணாவிரதம்னு ஏன் வேறு காரணமே கிடைக்கல. தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் 1 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதித்தது ஜீரணிக்கவில்லை என்றால் நீங்கள் வேறு எதையாவது பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி உண்ணாவிரதம் பண்ணுறீங்கல்ல நீங்கள், அதுக்காக உண்ணாவிரதம் 30,000 கோடி எங்களால் ஜீரணிக்க முடியல அவ்வளோ சம்பாதிச்சதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர நீட்டுக்குன்ற ஒரு காரணத்தை சொல்லி இன்னும் எத்தனை அனிதாக்களை நீங்கள் சாகடிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 16 பேர் நீட்டுக்காக மாணவர்கள் இருந்ததை தாண்டி இன்னும் 2 பேர் போன வாரத்தில் தந்தை மகன் 2 பேர், 18 பேர் இப்படி குடும்பங்களே காவு வாங்க ஆரம்பித்து விட்டார்கள்ன்றது தான் அந்த காரணத்தை போய் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தீயசக்தி திமுக நாங்கள் வந்துட்ட பின்னாடி இந்த ஆட்சி மாற்றம் மாநிலத்தில் வந்ததுன்னா நீட் ஒழிஞ்சிரும். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தால் நீட் ஒழிஞ்சிரும் அப்படின்னு முதலமைச்சரே தன்னுடைய ட்வீட்டில் வெக்கமில்லாமல் போடுகிறார். எப்படி போடுற? தயவு செய்து நீட்டுக்கான காரணத்தை இனி வந்து எங்களால் அதில் பண்ண முடியுமா முடியாதான்றதை சொல்லிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு
கொண்டு அம்பலப்பட்டதை வந்து நிறுத்தி கொண்டு இத்தோடு அவர்கள் ஒத்துக்கொள்வதுதான் அவர்களுக்கு சால சிறந்தது. அதை விட்டுட்டு இப்போ விளக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா அதிமுக? சட்ட போராட்டம் நடத்துகிறோம் இல்லை என்ன நாங்கள் செய்ய, நாங்கள் 7.5 கொடுத்தோம்ல, நீங்கள் ஒரு 15% கொடுங்க இல்லை 10% கொடுங்க, இதில் என்ன ஆல்டர்னேட் பண்ண முடியும்னு பாருங்கள். சட்ட போராட்டத்தை இன்னும் கடுமையாக்குங்க. பார்லிமெண்ட்டில் 39 பேர் இருக்காங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டே ஸ்தம்பிக்க வைங்க. நீட்டுக்காக எத்தனை நாள் நீட்டுக்காக ஸ்தம்பிக்க வைத்தீர்கள்? ஒரு 10-15 நாட்களாக பார்லிமெண்ட்டை அவங்க ஸ்தம்பிச்சிருக்காங்க. திமுகவை தான் டார்கெட் பண்ணி பிரதமரே பேசுகிறாருல்ல, நீட்டுக்கு பண்ணாங்க. மற்ற விவகாரங்களுக்கே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்களா பார்லிமெண்ட்டை? என்ன ஸ்தம்பிக்க வைத்தார்கள்? இவர்களுடைய அட்டென்ஷன் இந்த பக்கம் வரணும். அதுக்கு தான் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொன்னாங்க, இருந்து கேட்க வேண்டியது தானே. விவாதத்தில் கலந்துக்காம நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது முதல் தப்பு, அதில் தோற்று போனீர்கள். அங்கேயே நீங்கள் விவாதம் பண்ணாமல் விவாதம் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லும் போது உட்காரணும்ல, உங்களை பற்றி சொன்னோம்னு ஏன் எழுந்து ஓடி வர்றீங்க? அம்மாவைப்பட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் அதிமுகவுக்கு நீங்கள் பண்ண அராஜகங்கள் கடந்த காலங்களில், இந்த இயக்கம் அதனால தான் எப்படி மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்ந்ததுன்றதெல்லாம் கேட்டு சொன்னாங்கல்ல, என் காது கேட்கலையா? அதிமுகவுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் வரலாறையும் பாஜக வந்து தான் சொல்லணுமா என்ன? பாஜக இப்போ அதை எடுத்துக்கிறாங்கன்னா அது உங்களுக்கே அவங்க எடுத்து பேசுறது உங்களுக்கு ஒரு பெரிய இது ஒரு பொருட்டா இல்லைன்னு பாக்குறீங்களா எப்படி? ஆதேஷ், அது பாராளுமன்றம் சட்டமன்றம் கிடையாது. அங்க வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. பாஜகவை எதிர்த்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. கேட்கறவங்க இங்க இருந்து கேள்விகள் கேட்கும்போது திரௌபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, மகாபாரதத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன திராணி இருக்கிறது, அருகதை இருக்கிறது திமுகவுக்கு? அம்மாவை என்னெல்லாம் பண்ணீங்க கடந்த காலங்களில், தலைவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீங்க சட்டமன்றத்தில்? இன்னைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நீங்க எப்படியெல்லாம் வந்து நீங்க பேச விடாம பண்றீங்க? மீடியாக்கள் இருந்து எப்படி நீங்க அதிமுகவை மறைக்கிறீங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் அங்கே கேள்வி எழுப்பும்போது அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. சொல்லும் போது உட்காந்து கேட்க வேண்டியது தானே, ஏன் ஓடி வர்றீங்க மொத்த பேரும்? உங்கள் மேலே தவறு இல்லைன்னா? இதில் ஓபிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பற்றியே நீங்கள் பேசலாம், மறுபடியும் திமுக எதிர்ப்புலேயே நிற்கிறீங்களே. இல்லை, அவர் எப்போவுமே வந்து ஒரு நான் அவரை ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். எப்போவுமே எந்த நிலைப்பாட்டிலையும் எப்போதும் ஒன்றாக அவர் இருந்ததே கிடையாது. ஏற்கனவே அந்த மாதிரி கூட்டங்கள் போட்டார் அவர். அவருக்கு எங்கே கட்சி இருக்குது? முதல்ல கட்சி இருந்தால் தானே என்ன லெட்டர் பேடில் அவர் அறிவிக்க முடியும் மாவட்ட செயலாளர்கள். ஸோ அதை வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் நினைக்கவில்லை.